Hi friends, in the video la naanga paakirukkuradhu thidiyana niram mariya Antarctica panimalaigal petti. In the video ku poradhukku munnadi innum neenga indha channel-a subscribe seiyaati subscribe seidhu pakkathula iruka bell button-ஐயும் press pannikollunga. Antarctica kandathile ulla Rodidere Point, Aldera Island aagiya pakudigalil indru angi ulla panimalaigalil பச்சை நிற பாசிகள் அதிக அளவில் தோன்றுவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு இந்த பாசிகள் தோன்றுவதற்கான அடிப்படை காரணமாக பூகோள வெப்பநிலை அதிகரித்ததானது காணப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் இந்த பகுதிகளில் தரையிலும் சரி பனிமலையிலும் சரி நீர்ப்பாசியானது உருவாக தொடங்கியுள்ளது. இதனை சட்டலைட் மூலமான ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. ஏற்கனவே பல காலமாக இந்த பிரச்சினை காணப்பட்டு வந்தாலும் இந்த முறை அதிக அளவில் இந்த பச்சை நிற நீர்ப்பாசிகள் பரம்பியுள்ளது. இதனை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மற்றும் பிரித்தானிய அந்தார்டிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இங்கு சுமார் 1700 இடங்களில் நீர்ப்பாசியானது பரவியுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக அவதானிக்கின்ற போது 1.9 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பில் இவை பரந்துள்ளது. அந்த ஆய்வாளர்களின் கருத்துப்படி 875,000 வாகனங்களினால் வெளியேற்றப்படுகின்ற கரியமில வாயுக்களினால் இந்த பாசியானது உறிஞ்சப்பட்டு இவ்வாறு பச்சை நிற பாசியாக காட்சியளிப்பதாக கூறுகின்றார்கள். ஒரு வருடத்துக்கு மாத்திரம் இந்த ஹாபனின் வெளியேற்றமானது 479 டன்னாக காணப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இவ்வாறான பச்சை நிற நீர்ப்பாசிகள் தவிர சிவப்பு நிற நீர்ப்பாசிகள் ஒரேஞ்சு நிற நீர்ப்பாசிகளும் ஆய்வுகளில் காணப்படுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். எனினும் ஆரம்பத்தில் பச்சை நிறமாகத்தான் இந்த பாசிகள் காட்சியளிப்பும் என தெரிவித்துள்ளார்கள். இவற்றின் ஒளிச்சேர்க்கையானது குளோரோபிளாஸ்ட்கள் காரணமாக பச்சை நிறமாக இருக்கும் என கூறப்படுகின்றது. இந்த பாசிகளினை பொறுத்தவரை இவற்றிற்கு ஃப்ளாகெல்லா எனப்படுகின்ற வால் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. இந்த பாசி இதன் காரணமாக நகரவோ நீந்தவோ மாட்டாது. எனினும் இந்த விஞ்ஞானிகளின் கருத்துப்படி பூகோள வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக இவ்வாறான பாசிகள் தோன்றியுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தவிர ஒரேஞ்சு நிற பாசி சிவப்பு நிற பாசி பற்றிய ஆய்வுகள் மேலும் தாம் செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அமைந்திருக்குன்னு நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.